வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லியாச்சா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? சிலோன் சிக்கனை ஒரு புடி புடிக்க போறோம். சரி சரி, இன்னைக்கு சிலோன் சிக்கன் செஞ்சு ஒரு புடி புடிக்க போறோம். தம்பி சொல்றான் சூப்பரா செய்யறோம், செஞ்சு அசத்துறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போலாம். சிலோன் சிக்கன் செய்யறதுக்கு எல்லா பொருளுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிலோன் சிக்கன் செய்யறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில். ஒரு மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்க்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் சீக்கிரமே வதங்குறதுக்கு எப்பொழுதும் போல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் வதங்குற டைமில் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் சொல்லிடலாம்ல, அப்படியே உட்காந்துட்டே பேசுகிறேன். ஏன்னா கொஞ்சம் கால் வலிக்கும், கால் வலிக்கவும் கூடாது, நம்ம வந்து சமைக்கிறதும் தெரியக்கூடாது. இந்த நீங்கள் பெரிய வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியும் செய்யலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் ஜாஸ்தி டேஸ்ட் இருக்கும், உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம பெரிய வெங்காயமே சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணி தாங்க சேர்த்துருக்கேன், அதனால் டேஸ்ட்டுக்கு ஒன்றும் குறைச்சிருக்காது. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விடணும். வதக்கி விடுறதை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு கம்மியாயிரும். வெங்காயம் வதங்கிருச்சு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான் இந்த பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதக்கி விடுறதுல தான் இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக அந்த வெங்காயத்தில் இறங்கும், அப்போ டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்ததுனால மிளகாய் பொடியே கம்மியாக சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பொடி ஒரு அரை டீஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வதக்கி விடணும், இல்லைன்னா அந்த கருகிடும். அந்த மசாலா எல்லாமே கருகிடுச்சுன்னா வந்து இந்த சிக்கன் ட்ரையாக இருக்கிறப்ப சாப்பிடும்போது ஒரு கசப்புத்தன்மை வரும், அதனால நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. முட்டையை வந்து தம்பி உடைக்கிறதுக்காக ஆசைப்பட்றான், அதனால் ஒரு முட்டையை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம். தம்பி உடைக்க நான் சமைக்க ஒரே ரணகலம் தான் வீட்டில் சமையல்னாலே. இந்த முட்டையை வந்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து முட்டை வந்து அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க. முட்டையோட வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் அதிகமாக இருந்துச்சுன்னா சிக்கனோட அந்த வாசம் எல்லாமே போயிடும், அதனால நான் மோஸ்ட்லி ஒரு முட்டை மட்டும்தான் சேர்ப்பேன். நம்ம முட்டையை வந்து நல்லா மசாலாவோட பரட்டி விட்டுருக்கோம். அந்த டைமில் வந்து என்னாச்சு? ஓ, சிக்கனா? ஓகே ஓகே. சிக்கனை வந்து எப்படி வந்து நீங்கள் கட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். பாருங்கள் இந்த சிக்கன் வந்து எவ்வளோ பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன்னு. இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். நீங்கள் மிக்சியில் போட்டு ரெண்டு மூணு பல்ஸ் கூட போட்டு சேர்க்கலாம், ஆனால் அது வந்து ஒரு மாதிரி மசியல் மாதிரி ஆகிடும், அதனால நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எது வசதியோ அதை செஞ்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா வந்து பரட்டி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், மசாலாவோட வந்து நல்லா ஊறினா தான் நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அதன் பிறகு தான் நீங்கள் வந்து தண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணி ஊற்றுட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும், அதனால தான் சொல்கிறேன். இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் வேகட்டும், ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் ஆகுங்க. அது வெந்த பிறகு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு குக் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து இந்த குக் பண்ணிவிட்டு அந்த சிக்கனை வந்து நல்லா அவிச்சிட்டு அதுலேருந்து பிச்சு போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்கிறதோட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அந்த சிக்கனில் உள்ள சத்துக்கள் எதுவும் போகாமையும் இருக்கும். பாருங்கள், சிக்கனில் உள்ள எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் தண்ணி போடணும். தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், சிக்கன் எல்லாமே நல்லா குக் ஆகட்டும். சிக்கன் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வந்து வரணும், அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் பூ எப்படி சேர்க்குறேன்னா நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன், தண்ணியே விடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பூ அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பூ சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தேங்காய் பூ போட்டு உடனே வந்து இறக்கிட வேணாம்,
அந்த தேங்காய் பூவை வந்து வதக்கி விடும்போது ஒரு வாசம் வரும், அந்த அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ கடைசியாக அப்படியே கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இந்த சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக செஞ்சு கொடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சிலோன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான சிலோன் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.